ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற நியூஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப கம்மியான நியூஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எளிய மொழியில் வரவு செலவு திட்ட அறிக்கை. ஸோ நம்ம மக்களுக்கு புரிகிற மொழியில் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ யூனியன் பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கல் வந்து Article 112. ஸோ பட்ஜெட்டை வந்து நம்ம ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ பட்ஜெட்டுங்கிற வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்காது. ஸோ ஸ்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா Article 202 வந்து கவர்மெண்ட் தான் வந்து இந்த எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஹவுசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிற ஆர்டிக்கல். ஸோ அதான் இந்த ஆர்டிக்கல் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, இன்றைக்கான திருக்குறள். ஸோ எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. ஸோ இதிலிருந்து எப்படி க்வெஸ்சன் கேட்கலான்னா, எவ்வாறு நடப்பது அறிவாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ உலகம் எவ்வாறு நடைபெறுகிறதோ, உலகத்தோடு பொருந்திய வகையில் நம்மளும் வந்து அதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதோட மீனிங். ஸோ இதை வந்து க்வெஸ்சனாக கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரிலேயே ஃபஸ்ட்டு வந்து எம்எல்ஏ ஆனவங்க வந்து ஆனால் ஃபீமேல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி அவர்கள். ஸோ இவங்களோட பிறந்தநாள் தினத்தை வந்து July 30. ஸோ இவங்களோட பர்த் டேட் என்னென்னு கேட்கலாம். ஸோ இது வந்து July 30. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெகசாஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன் தான் மறுபடியும். ஸோ பெகசாஸ்னால் வந்து இது வந்து ஒரு ஸ்பைவேர். அப்புறம் வந்து இது எந்த கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு தயாரித்தாங்க அப்படின்னா இஸ்ரேல். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆப் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண கம்பெனிக்கிட்ட விசாரணை நடத்திட்டுருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட கேபிட்டல் வந்து என்னென்னு பாருங்கள், ஜெருசலம். அடுத்து இது வந்து மை கவ் அப்படிங்கிற வெப்சைட்டோ ரிலேட்டடானது. ஸோ இது வந்து நமக்கு இ கவர்னன்ஸ் கீழே வரும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு வர சுதந்திர தினத்த அன்னைக்கு வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரை நடத்திருக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட உரையில் வந்து நம்ம நினைக்கிற கருத்து ஏதாவது அவர் தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம இந்த மை கவ் வெப்சைட்டில் வந்து நம்மளோட ஒப்பீனியனை வந்து அதில் பதிவிடலாம். ஸோ அடுத்து வந்து லடாக் விவகாரம், இந்தியா சென்னை. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நமக்கும் வருதுன்னா, ஸோ நம்ம கண்ட்ரி அந்த அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட் பார்டர்ஸ், எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து பார்டர் ஷேர் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். அப்புறம் லடாக் அந்த ரீஜன் ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற ரீஜன் கீழே இருக்கிற கிளேஷியர்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் எங்கே ஆரிஜின் ஆகுது, அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அடுத்த க்வெஸ்சன், ஸோ இன்றைய வந்து பதக்கப்பட்டியல் பாருங்கள். இன்றைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சீனா, அதாவது தங்கத்தில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சீனா, மொத்தம் வந்து 19 வாங்கியிருக்கு. அடுத்து வந்து அமெரிக்கா பாருங்கள், அமெரிக்கா வந்து மொத்தத்தில் வந்து 41 மெடல்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து வெள்ளியில் அதிகமாக வாங்கியிருக்கு, 16 வாங்கியிருக்கு. நம்மளோட இந்தியா வந்து ஒரே ஒரு வெள்ளியோட 51வது இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பிவி சிந்து அவர்கள் வந்து அரையிறுதியில் வந்து இன்றைக்கி போட்டிடுறதா இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ணால் நமக்கு இன்னொரு க்வெஸ்சனும் கிடைக்கும். ஓகே, அடுத்து இதுதான் லாஸ்ட் க்வெஸ்சன் நினைக்கிறேன். முக்கிய 8 துறைகளின் உற்பத்தி 8.9% வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கிய 8 துறைகள் அப்படின்னா என்னென்னா, 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல், நேச்சுரல் கேஸ், அப்புறம் பெட்ரோலியம், ப்யூரிஃபை பண்ண பெட்ரோலியம், அப்புறம் வந்து சிமெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஃபெர்டிலைசர், இதெல்லாம் தான் வரும். ஸோ எது எதெல்லாம் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் வருது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் 8 கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான நியூஸ் முடிஞ்சுது. ஸோ இன்னிலேருந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வீக்லி ஆர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.